ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் ஏழு நாழிகை பத்து வினாடி வரைக்கும் தான் இருக்குது அதனை தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே விதுர நீதி அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் வாழ்க்கையிலே அமைதி காணுகின்ற வழியாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விதுரர் சொல்றாருங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புத்தையா பயம் பிரணுததி தபசா விந்ததே மகத்து குரு சுஸ்ரீயா ஞானம் சாந்தி யோகேன விந்ததி அப்படின்னு சொல்றார் அதாவது புத்தையா பயம் பிரணுதிதி அப்படின்னு சொன்னால் புத்தி இருக்கு இல்லையா இந்த புத்தியின் மூலமாக அதாவது அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக பயத்தினை போக்கொள்ளலாம்னு சொல்றார் அறிவுன்னு சொன்னால் புத்தக அறிவு மாத்திரமல்ல ஒரு ஞானத்துடன் கூடிய அந்த அறிவினை வளர்த்து கொள்வதன் மூலமாக பயம் என்பது நீங்கிவிடும் தபசா விந்ததே மகத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தவத்தின் மூலமாக ஒரு தபஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு மன உறுதியின் மூலமாக உயர்வினை பெறலாம் இதுபோக குரு சுஷ்ரையா அப்படின்னு வரும்பொழுது குருவின் பணிவிடையால் குருவிற்கு பணிவிடை செய்வதன் மூலமாக ஞானம் அப்படின்னு சொல்கிற அறிவை பெறலாம் இவை அனைத்தையும் முறையுடன் பயன்படுத்தினால் தன்னை அடக்கி கொண்டால் அதாவது நம்ம என்னென்ன சொல்றோம் நம்முடைய அறிவு அப்படிங்கிறது நமக்கு பயம் போயிடும்னு சொல்கிறோம் ஞானத்துடன் கூடிய அறிவினால் பயங்கிறது போயிடும் ஒரு தபஸ் ஒரு மன உறுதினு சொல்கிறோம் இல்லையா அதன் மூலமாக உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் குருவிற்கு முறையாக பணிவிடை செய்வதன் மூலமாக அந்த நல்ல அறிவு அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் இவை அனைத்தையும் முறையுடன் பயன்படுத்தி அதாவது தன்னை அடக்கிக் கொண்டாலே அமைதியினை பெறலாம் சொல்றார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையில் ஒரு சண்டை வர்றது அதாவது ஒரு தம்பதியருக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் சரி அல்லது உடன் ஒரு சண்டை வந்தாலும் சரி அங்கே என்ன அதாவது நம்மை நாம் அடக்கி கொள்ள தெரியாமல் கஷ்டப்படுகிறோம் அந்த இடத்திலே நமக்கு ஞானம் என்பது வேலை செய்வதே இல்லை அங்கே அந்த பொறுமை அந்த ஞானம் அந்த நல்ல அறிவு அப்படிங்கிறது வந்துட்டாலே நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்திண்டு அந்த கோபம் வர்ற நேரத்தில் நம்மை அடக்கி கொண்டாலே மன சாந்தி, மன அமைதி அப்படிங்கிறது கிடைச்சிடும் இல்லையா அடுத்ததான் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா அனாஸ்ருதாக தான புண்ணியம் வேத புண்ணியம் அனாஸ்ருதாக ராகத்வேன விதிர்முக்தாக விசரந்தீக சாட்சி அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா விருப்பு வெறுப்பின்றி தானம் செய்வதாலும் அந்த தானம் செய்யறதுல வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி தானத்தினை செய்ய வேண்டும் விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி தானத்தினை செய்வதாலும் வேதம் ஓதுவதாலும் பெறுகின்ற அந்த மறுமை இன்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த இன்பத்தை சார்ந்திராமல் ஒரு சாட்சி போல அதாவது வினை தன்னை கட்டுப்படுத்தாமல் செய்து கொண்டு ஜீவன் முக்தர்கள் சஞ்சரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஜீவன் முக்தர்கள் அப்படின்னா நான் ரொம்ப ஏதோ ஞான ரீதியாக பேசுகிறதா நினைக்க வேண்டாம் இதற்கான பலன் அப்படிங்கிறது நமக்கு இறுதியில் தான் தெரியும் எப்படி தெரியும்னு சொல்கிறா விருப்பு வெறுப்பின்றி தானத்தினை செய்ய வேண்டும் அந்த வேதம் ஓதும் பொழுது கூட நமக்கு அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம யோசிக்கவே கூடாது எதையுமே யோசிக்காமல் எல்லாமே விருப்பு வெறுப்பின்றி எந்தவித பலனையும் எதிர்பாராமல் எங்கே நம்ம எந்த ஒரு சாஸ்திரத்தை படித்தாலும் எந்த ஒரு ஃபிலாசபியை படித்தாலும் நேராக அது எங்கே வந்து நிற்கும்னு பார்த்தா நமக்கு பகவத்கீதையில் தானே வந்து நிற்கிறது என்ன சொல்கிறது கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு சொல்கிறார் பலனை நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் கூட கண்டிப்பாக நமக்கு இறுதியில் அதற்கான பலன் என்பது கிடைத்துவிடும் சொல்கிறார் இது போக அடுத்த லைனில் எப்படி தெரியுமா சொல்கிறார் உற்றாருடன் ஒட்டுதலின்றி மனம் உடைந்தவர்கள் அவர் எப்படி தெரியுமா இருப்பாள் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களுடன் எப்பொழுதுமே நல்ல உறவு இருக்க வேண்டும் சொல்றார் அவர்களிட்ட போய் எப்போ பார்த்தாலும் அவன் இப்படித்தான் இவன் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு என்ன பார்த்தா பொறாமல் அப்படின்லாம் நம்ம வந்து எதுவும் குறைய சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு தவிர நம்ம பக்கம் ஒரு பழமொழியை சொல்லுவா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொன்னா சுற்றத்தார் உறவினர்கள் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு குற்றம் ஒரு குறை என்பது எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்யும் இந்த பங்காளி சண்டை இல்ல மாமச்சான் சண்டை மாமனார் மாப்பிள்ளை சண்டை அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இந்த உறவுகளை முறித்துக் கொள்வதால் என்ன பலன் யோசிச்சு பாருங்க உற்றாருடன் ஒட்டுதலின்றி மனம் உடைந்தவர்கள் நல்ல விருப்பு படுக்கையில் படுத்த பின்னரும் சிறிதும் தூங்க மாட்டார்களாம் இவர்களுக்கு உறக்கம் என்பதே வராது அதாவது சுத்த பன்னீர் தெளித்தும் மெத்தை விரித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையேன்னு இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நண்பர்களோடு சண்டை அல்லது உற்றார் உறவினர்களோடு சண்டை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை ஒரு போட்டி பொறாமைங்கிறது இருந்துகிட்டே இருந்தா நிச்சயமா தூக்கங்கிறது வராது வாழ்க்கையிலேயே ஈடுபாடு இருக்காதுன்னு சொல்றா புகழ்பவர்களும் பாடுபவர்களும் புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட இவர்களால் நிம்மதி என்பதையே அடைய முடியாது நம்ம சுத்தி அப்பறம் யாரா புகழ் பாடி இருந்தா கூட உறவினர்களோடு சதா சண்டை இட்டுருப்பவனுக்கு அதாவது பங்காளி சண்டையாக இருந்தாலும் சரி நம்மை சார்ந்தவர்கள் சுற்றத்தார்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களோடு ஒரு விருப்பு வெறுப்பின்றி அதாவது ஒட்டுதலின்றி இருக்கவே கூடாது சண்டையும் போட்டுக்க வேண்டியதுதான் அதே நேரத்தில் சேர்ந்திருக்கும் பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டியது இது எல்லாமே கலந்தது வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு விதுரர் தெளிவாகவே உணர்த்துகிறார் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு விதுரர் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு என்பது என்றென்றும் மகிழ்ச்சியோடு நீடித்திருக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்